Yourself Kitchen. Friends, இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ண போறது 15 minutes full body workout video தான். இந்த வீடியோவை skip பண்ணாம கடைசி வரை பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்புல்லா இருக்கும் friends. இந்த workout நீங்க ரொம்ப நாளா கேட்டிட்டு இருக்க ஒரு workout video தான். 15 minutes தான் daily வந்து நான் ஒரு 15 minutes இந்த எக்சர்சைஸ் செஞ்சிட்டு அதுக்கு அப்புறமா தான் நான் வந்து ஸ்பெஷலா டம்மிக்கு அதுக்கு அப்புறமா என்னோட ஹேண்டுக்காக தனி எக்சர்சைஸ் எல்லாம் பண்ணுவேன். சோ அதுக்கு முன்னாடி 15 minutes இந்த full body workout நான் செய்வேன். சோ டோட்டலா ஒரு 30 minutes கண்டிப்பா என்னோட டேல இப்போ கண்டிப்பா workout இருக்கு. சோ நான் வந்து உங்களுக்கு ফুল பாடி வொர்க்கவுட் ஒரு 15 minutes வொர்க்கவுட் நான் இப்போ உங்க கூட ஷேர் பண்ண போறேன். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்புல்லா இருக்கும் फ्रेंड्स. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கறப்போ ஒரு டவுட் வரும். எக்சர்சைஸ் வந்து எப்போ பண்றது? நீங்க நிறைய பேர் என்கிட்ட கேட்றீங்க. எந்த டைம் எக்சர்சைஸ் பண்ணலாம் அந்த மாதிரி கேட்றீங்க. மார்னிங் எம்டி ஸ்டமக்ல பண்ற எக்சர்சைஸ் தான் நல்ல எஃபெக்டிவா இருக்கும், நல்ல வொர்க்கவுட் ஆகும் அப்படினு சொல்றாங்க. பட் என்ன பொறுத்தவரைக்கும் நான் வந்து எனக்கு மார்னிங் டைம் இல்ல அப்படினா நான் நைட் அதாவது ஈவினிங் ஒரு 3 ஹவர்ஸ்க்கு அப்புறமா நீங்க எந்த டைம் வேணா பண்ணலாம். மார்னிங் ஒரு நேரம் தான் பண்ணலாமா கேட்டா அப்படி கிடையாது. உங்களால எவ்வளவு நேரம் பண்ண முடியுமோ அவ்வளவு நேரம் பண்ணுங்க. மார்னிங் பிளஸ் ஈவினிங் எப்ப வேணா பண்ணலாம். உங்களுக்கு எந்த டைம் கரெக்டா இருக்கோ அந்த டைம் பண்ணிக்கோங்க. எவ்வளவு நேரம் வேணா பண்ணலாம். கவுண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதிகப்படுத்திட்டு வாங்க. நான் ஒவ்வொரு எக்ஸசைஸும் நான் எவ்வளவு கவுண்ட் பண்றேன், ஸ்டார்டிங்ல எவ்வளவு ஸ்டார்ட் பண்றேன் இந்த மாதிரி உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன். சோ அதை கண்டிப்பா ஃபுல்லா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நான் வந்து சீட் பண்றப்போ நீங்க எப்பவும் கேக்குறீங்க உங்க டயட் உங்க வெயிட் எப்படி நீங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி கேக்குறீங்க. சோ அதுல வந்து முக்கியமான பங்கு அப்படின்னா என்னோட இந்த ஃபுல் பாடி ஒர்க் அவுட்டுக்கு தான் நான் சொல்வேன். மத்த ஒர்க் அவுட் கூட பண்ண முடியல அப்படின்னா கூட இது வந்து கண்டிப்பா நான் டெய்லி செய்வேன். ஒரு 15 மினிட்ஸ் தான் எனக்கு ஆகும். சோ கண்டிப்பா 15 மினிட்ஸ் இந்த ஒர்க் அவுட் நான் பண்ணுவேன். இது பண்றப்போ என்னன்னா நம்ம சில நாள் சீட் பண்றப்போ இல்ல டயட் விட்டு கொஞ்சம் நம்ம வெளியே வர்றப்போ இல்ல மெயின்டைன்ஸ் டயட்லயோ நம்மளோட வெயிட் வந்து அதிகமாகாம நம்மள மெயின்டைன் பண்றதுக்கு இந்த எக்சர்சைஸ் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ நான் எப்பவும் சொல்ற மாதிரிதான் ஒரு 90% டயட் அப்படின்னா ஒரு 10% தான் நமக்கு ஒர்க் அவுட் ஹெல்ப் பண்ணும். சோ கண்டிப்பா 90% டயட் பிளஸ் ஒரு 10% எக்சர்சைஸ் பண்ணிக்கோங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை ஃபுல்லா பாத்துட்டு வாங்க. அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ், இது ஒரு பெண்ட் எக்ஸசைஸ் தான். உங்களோட முட்டி மடங்க கூடாது, ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி உங்களால் எந்த அளவு பெண்ட் பண்ண முடியுமோ அந்த அளவு பெண்ட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இது வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம ஒரு 15 மினிட்ஸ் நம்ம ஃபுல் பாடி ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து வார்ம் அப் மாதிரி பண்ணணும் இல்லை. ஸோ அதுக்காக வார்ம் அப் எக்ஸசைஸ் மாதிரி தான் இது நான் செய்கிறது. ஸ்டார்டிங்லேருந்தே நான் எக்ஸசைஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண டைம்லேருந்தே, வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ண டைம்லேருந்தே இந்த ஒரு சில எக்ஸசைஸ் நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன். எனக்கு இது வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்குற எக்ஸசைஸ் தான். வார்ம் அப்பாக இருந்தாலும் கூட இதில் எல்லாமே நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து நான் ஒரு 40 கவுண்ட் வரைக்கும் பண்ணுவேன். ஸ்டார்டிங்கில் ஒரு 10 அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் போக போக தான் நான் அந்த கவுண்ட் எல்லாமே அதிகப்படுத்திட்டு வந்தேன். இப்போ வந்து ஒரு 40-50 சம் டேஸ் வந்து கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும், கவுண்டே பண்ண மாட்டேன் அந்தளவு போயிட்டே இருக்கும். இதுவுமே ஒரு வார்ம் அப் எக்ஸசைஸ் தான், பெண்ட் எக்ஸசைஸ் தான். ஸோ இந்த மாதிரி இடுப்பில் கை வச்சுட்டு ரெண்டு பக்கமும் பெண்ட் பண்ணுறது, முட்டு நம்ம மடக்கக்கூடாது. இதுவுமே ஒரு 40 கவுண்ட் நான் பண்ணியிருக்கேன். 40 அதிகமாகவே போகும் கவுண்ட், நான் சொன்ன மாதிரி இது அதிகமாகவே போயிட்டே இருக்கும். நெஸ்ட் எக்ஸசைஸ், இதுவுமே ஒரு பெண்ட் எக்ஸசைஸ் மாதிரி தான். இது வந்து நம்மளோட முட்டி மடக்கக்கூடாது, கால் பெருவிரலாக தொடணும், ரெண்டு கால் பெருவிரலையும் ரெண்டு கை தொடணும், அவ்வளோதான். இதுவும் கவுண்ட் அந்த மாதிரி தான். 10 வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 40-50 வரைக்கும் நான் செய்வேன். எனக்கு அன்னன்னைக்கு எப்படி என்னால் முடியுதோ அந்த அளவுக்கு நான் செஞ்சுப்பேன். வாழ்க்கையில் வந்து நம்ம நினச்சி பார்க்க முடியாத மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் தினம் நம்ம ஒவ்வொரு லெசன் கற்றுட்ருக்கோம். தினம் வெவ்வேறு மாற்றங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் என்னோடய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ரீசன்ட் டைமாக ஒரு பெரிய மாற்றம் அப்படிங்கிறது என்னோடய எக்ஸசைஸ் தான்.
ரொம்ப சோம்பேறி. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், என்னால் முடியாது சோம்பேறி அப்படிங்கிறத தவிர்த்து என்னால் முடியாது, எனக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஸ்டாமினாவே இருக்காது, அந்த மாதிரியெல்லாம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். எல்லாமே கொஞ்ச நாள் தான், இப்போ வந்து என்னால் முடியுது, என்னால் செய்ய முடியுது, நான் செஞ்சிட்ருக்கேன். ஸ்டார்டிங்லேருந்து என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இப்போ என்னை பார்க்குறப்ப எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு தெரியும். அவ்வளோ டிஃப்ரெண்ட் இப்போ என்கிட்ட கிடச்சிருக்கு. என்னோடய பாடியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிஃப்ரெண்ட் எனக்கே ஃபீல் ஆகுது. நான் நிறைய மாற்றம் வந்திருக்கேன் என்னோடய உடம்புலையும் அப்படி தான், என்னோடய மனசளவில் பார்த்தீங்கன்னாலும் நிறைய மாற்றம் எனக்கு வந்திருக்கு. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ், இது ஒரு ரொட்டேட் எக்ஸசைஸ் தான். கையை இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஷோல்டருக்கு நேராக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஒரு 40 கவுண்ட் நான் பண்ணியிருக்கேன். ஸ்டார்டிங்கில் எல்லா எக்ஸசைஸுமே நான் ஒரு 10 நம்பரில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் 15 பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 20 15 எல்லாம் ரொம்ப நாள் கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருந்தேன். ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நமக்கு அந்த ஸ்டாமினா வந்து கிடைக்கவே செய்யாது. அதுக்கப்புறம் இப்போ வந்து எவ்வளோ நேரம் வேணால் பண்ணலாம், அந்த ரேஞ்சுக்கு வந்து வந்துடும், ஒரு லெவல் மேலே நமக்கு கண்டிப்பாக வந்துடும். அதனால் அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம கஷ்டப்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான பலன் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறப்போ ஸ்டாமினா இல்லை, ரொம்ப டயர்டாக இருக்குது, இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா பயப்படவே வேண்டாம். எல்லாருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில். அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு வந்து அது சொல்லவே வேணாம். ஏன்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் உடல் ரீதியாக வந்து நம்ம கொஞ்சம் பலகீனமானவங்க தான். மனசு வந்து நமக்கு எல்லாரோட ரொம்ப பலமானது. ஸோ அதனால் நம்மளால் என்ன வேணால் பண்ண முடியும். கண்டினியூஸாக பண்ணுங்க, கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதுவுமே ஒரு ரொட்டேட் எக்ஸசைஸ் தான். இதுவுமே ஒரு 40 கவுண்ட் வர்ற மாதிரி பண்ணியிருக்கேன். கையை மட்டும் இந்த மாதிரி மடக்கி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. பார்க்குறதுக்கு கொஞ்சம் காமெடியாக தான் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்மைல் பண்ணிகிட்டே பண்ணிக்கோங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதெல்லாமே நமக்கு இடுப்பு இந்த மாதிரி பகுதியில் வந்து சதை அதிகமாக இருக்குது அப்படின்னா சீக்கிரமாக குறைதற்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல் பாடி ஒர்க் அவுட் அப்படின்னாலே நமக்கு வந்து தலை முதல் பாதம் வரைக்கும் அதில் கண்டிப்பாக இன்க்ளூட் ஆகிருக்கணும், அப்போ தான் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் நம்ம வாக்கிங் பண்ணுற மாதிரி தான். இது வந்து என்ன சொல்ல, பிரிஸ்க் வாக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டடியாக நின்றுட்டு உங்கள் கால் வந்து எந்த அளவுக்கு உங்களால் முடிஞ்சு அந்த அளவுக்கு தூக்கிக்கோங்க. இது வந்து செகண்ட்ஸில் தான் நம்ம கவுண்ட் பண்ணணும். ஸோ 1 நிமிஷம் 2 நிமிஷம் உங்களால் எந்த எவ்வளோ நேரம் பண்ண முடியுதோ அவ்வளோ நேரம் பண்ணிக்கோங்க. வாக்கிங்கில் வந்து நம்ம நிறைய வாக்கிங் மெத்தட் இருக்குது. நம்ம இப்போது ஒரு சிலர் சொல்கிறது என்னென்னா, என்னால் வெளியே வாக்கிங் போக முடியலை அப்படின்ட்டு பயப்படவே வேண்டாம், நம்ம நின்ற இடத்துல நின்று வாக்கிங் பண்ணலாம், இந்த மாதிரி இதெல்லாமே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் நார்மலாக இப்போது வெளியே வாக் பண்ணுறத விட இந்த வாக்கிங் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த அளவுக்கு கொஞ்சம் நம்ம எஃபர்ட் போட்டால் மட்டும்தான் இந்த வாக்கிங் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கிறப்ப இதோட ரிசல்ட்டும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். எது செஞ்சாலும் ஒரு நம்பிக்கையோடு செய்யணும். நம்ம லைஃப்பில் வந்து நம்ம எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் நம்பிக்கையோடு செய்ய ஆரம்பிக்கணும். என்னால் முடியும் அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் நம்பணும். இதில் வந்து உங்களை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு நம்பணும். அதை விட்டுட்டு என்னால் முடியாது, மற்றவங்க பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, சிரிப்பாங்க, இந்த மாதிரிலாம் நினைக்கவே கூடாது. ஸோ நீங்கள் மற்றவங்களை பற்றி நினச்சிட்டு நீங்கள் உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் எதுவும் செய்யாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கை முழுசும் நம்ம அப்படியே தான் இருக்க வேண்டியது இருக்கும். பார்க்குறவங்களை பற்றி நினைக்க வேண்டாம், நம்மளை யார் என்ன சொன்னாலும் கண்டுக்கவே வேண்டாம். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, வீடியோஸ் ஸ்டார்டிங்கில் போட ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு வர கமெண்ட்ஸில் கூட அவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எனக்கு வரும். ஏன்னா நம்ம வந்து பார்க்குறப்போ ஏதோ ஒரு வித்தியாசம் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும்ல. ஸோ அந்த மாதிரி நம்மளை வந்து நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க. நிறைய நம்ம இந்த உலகத்தில் நிறைய விஷயங்களை தாண்டி தான் கடந்து தான் நம்ம வர வேண்டியது இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ யார் என்ன சொன்னாலும், யார் நம்மளை பார்த்தாலும் அசிங்கப்படவோ இதில் பயப்படவோ எந்த தேவையும் கிடையாது. நம்மளை யார் அசிங்கப்படுத்தினாலும் அவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையோடு செய்யுங்க. எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் முடியாதுன்னு மட்டும் நினைக்கவே செய்ய வேண்டாம், கண்டிப்பாக முடியும். எவ்வளவோ விஷயங்கள் நம்ம முடியாதுன்னு நினச்சிட்ட விஷயங்களை எல்லாம் செய்கிறோம். அப்படி இருக்கிறப்போ இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயந்தான். எவ்வளோ பேர் பண்ணுறாங்க இதெல்லாம், அப்போ நம்மளால் முடியாதா? அவ்வளோ பெரிய அற்புதமான விஷயங்கள் எதுவுமே கிடையாது. ஓகே, வாக்கிங்க்காக நான் தனி ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன். அப்போ வந்து அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய மெத்தட் வாக்கிங் இருக்குது. ஸோ அதெல்லாமே அதில் வர்ற மாதிரி நான் பார்த்துக்கிறேன்.
நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் ஸ்டாண்டிங் பைசைக்கிள் கிரஞ்சஸ். இது ஒரு 20 கவுண்ட் வர்ற மாதிரி செஞ்சுருக்கேன், சாரி ஒரு 30 கவுண்ட் வர்ற மாதிரி செஞ்சுருக்கேன். ஸ்டார்டிங்கில் ஒரு 10 நம்பர்ஸில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு காலுக்கும் 10 வர மாதிரி செஞ்சீங்கனாலே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்டார்டிங்கில் ஒரு 10 நம்பர்ஸில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ், இது ஒவ்வொரு காலுக்கும் ஒரு 10 நம்பர்ஸ் வர்ற மாதிரி செஞ்சுக்கோங்க. டோட்டலாக ஒரு 20 கவுண்ட் வர்ற மாதிரி, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஃபாஸ்ட்டாக தான் பண்ணணும் அந்த மாதிரி கிடையாது, ஸ்லோவாக பண்ணாலும் போதும். ஒவ்வொரு காலுக்கும் 10 நம்பர்ஸ் வர்ற மாதிரி செஞ்சுக்கோங்க. உங்கள் செஸ்ட் வரைக்கும் அந்த கால் எடுக்கணும். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ், உங்கள் கால் பெருவிரல், வலது கால் பெருவிரலை இடது கை தொடணும். இடது கால் பெருவிரலை வலது கை தொடணும், அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் எந்த பக்கம் திரும்புகிறீங்களோ அந்த பக்கம் உங்கள் பார்வையும் போகணும், அதுதான் இதில் மெயினாக இருக்கணும். இது ஒரு 40 கவுண்ட் நான் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ், கால் வந்து உங்கள் செஸ்ட் வரைக்கும் எடுக்கிற மாதிரி வரும். இது கிக் பண்ணுற மாதிரி தான், இப்போ நம்ம ஒருத்தங்களை மிதிக்கிற மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இதுவும் அப்படி தான், ஒவ்வொரு காலுக்கும் 10 கவுண்ட் வச்சு டோட்டலாக ஒரு 20 கவுண்ட் பண்ணியிருக்கேனா. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ், ஜம்பிங் ஜாக்ஸ். இது ஒரு சூப்பரான ஃபுல் பாடி ஒர்க் அவுட் அப்படின்னு சொல்லலாம். நம்ம டோட்டல் நம்ம வந்து தலை முதல் பாதம் வரைக்கும் அவ்வளோ எஃபெக்டிவான ஒர்க் அவுட். ஸோ இது வந்து ஒரு 50 கவுண்ட் நான் செஞ்சுருக்கேன். நீங்கள் நான் சொன்ன மாதிரி தான் ஒரு 10 நம்பர்ஸில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, போக போக கவுண்ட் அதிகப்படுத்திட்டு வாங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஒர்க் அவுட் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நீங்கள் தைரியமாக ஃபாலோ பண்ணலாம். நாளைக்கு இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.